நாளைக்கு அன்பே சிவத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம் எடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம சிவத்தை தான் காமிக்கிறாங்க சிவத்துக்கிட்ட அவங்க அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி கேட்குறாங்க என்னடா பணத்தெல்லாம் கொண்டு போய் கெடுத்துட்டியான்னு கேட்குறாங்க அதுக்கு சிவம் சொல்கிறாரு ஆமாம்மா பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சோகமாக சொல்கிறாரு சொன்னோன்னே என்னாச்சுடா பணத்தை கொடுத்தாச்சு பிரச்சனை முடிஞ்சதுல அப்புறம் எதுக்கு நீ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அங்கே இருந்துகிட்ட நம்ம சிவம் சொல்கிறார் இல்லைம்மா பணத்தை கொண்டு போய் கொடுக்கலான்னு போனேன் ஆனால் அங்கே பார்த்திங்க அப்படின்னா அன்பு இல்லை சரி அன்பு தான் இல்லையே கடக்காரண்டை கொண்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு அந்த கடன் குழா வந்து நான் கடன்காரண்ட கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அன்பு வந்து க கடன் கடங்காரங்களுக்கு பயந்து ஊரை விட்டே போயிட்டாங்க அன்பு மலர் எல்லாருமே ஊரை கழிப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கன்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்படியே ஷாக்காயிடாங்க என்னடா சொல்கிற அப்படின்னே ஆமாம்மா எனக்கே தெரியாது அப்படின்னே நான் கால் பண்ணி பார்த்தேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே அங்கேருந்து அவங்க சொல்லுவாங்க ஆமாண்டா அவள் பயந்து தானே போயிருக்கா யார் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே அன்பு வந்து என்னை ஆக்டிங் போடும்போதெல்லாம் நான் அவ்வளோ மருமகளாக நினச்சேன் இப்போ என்ன பண்ணுறது அவன் என்ன விட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம சிவமும் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கிறாரு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அரசுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது அதை காமிக்கிறாங்க அங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது அரசியோட அம்மா மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க அரசியோட அப்பா வந்து சத்தம் பண்ணுறாங்க என்ன நீ மகளுக்கு கல்யாணம் நீ சோகமாக இருக்கு அப்படின்னோடனே ஆமாம் மகளுக்கு முதல் கல்யாணம்னா பரவாயில்ல ரெண்டாவது கல்யாணம்னா நான் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு அவரு எங்கள் பார் மகன் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்க சும்மா மூஞ்சு அப்படி வச்சிருந்தோம் அடிச்சுவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அரசியோட அம்மாவை அரசியோட அப்பா திட்டாரு அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம சிவத்தையும் இனியா இங்கே காமிட்டுறாங்க இனியா பாப்பா வந்து மூணு இருக்காங்க அப்போ சிவன் சொல்லாருங்க பாரு கொஞ்சம் நேரத்தில் சவுந்தரம் வந்துடுவான் வந்த உடனே நீ அவன் பின்னாடி போயிட்டு வா அப்படின்னே உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு அப்படிங்குறது சொன்ன உடனே எங்கே வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லைப்பா எனக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொன்ன உடனே ஏன் அவனுக்கு அந்த கல்யாணம் நடக்கிற பிடிக்கலையா அப்படின்னொன்னே இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க ஆசை தானே அவங்க அப்போவாது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சவுந்தரம் உடனே இனியா வா போலாம் அப்படின்னு சொல்லி உடனே அங்கே வந்துட்டு இனியாக சொல்லுவாங்க இல்லை நான் வரலாமாமா அப்படின்டுவாங்க உடனே அவர் வந்து மறுபடியும் வா சொல்லி கையப்பிடிச்சு எழுப்பார் ஆனால் எங்கே வந்துட்டு நம்ம சிவம் சொல்லுவார் ஒழுங்கு கையை விடுதலாம் அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சொன்ன உடனே கையை விட்டுருவான் சவுந்தர் விட்ட உடனே அங்கே இருந்துட்டு இனியாக சொல்லுவாங்கப்பா நீயும் அப்பா நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து சிவன் சொல்லுவார் எங்கள் பாரு நீ போ நான் அவ்வளோ கூட்டுவார் அப்படின்னொன்னே என்ன என்ன முன்னாடி விட்டுட்டு நீங்கள் வராமல் நடிக்கிறது அப்படின்னோடே அங்கேருந்து சிவன் கூட்டு கூட்டுவார்ல போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் சொன்ன உடனே அங்கேருந்து சவுந்தர் கிளம்பிடுவான் இங்கே நம்ம சிவமும் நம்ம பாப்பாவும் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க இங்கே நேர சவுந்தர் அங்கே கல்யாணத்துக்கு வந்துடுறாரு வந்துட்டு நேராக போய் அரிசிகிட்ட சொல்லார் இனியாவை வந்து சிவமே கூட்டு வரானா அப்படிங்குற மாதிரி சொன்னோடனே அங்கேருந்து அரசி சொல்லுவாங்க அப்பா எனக்கும் அதுதான் வேணும் அவங்க முன்னாடி தான் என் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருந்துட்டு நம்ம சிவமும் இனியா பார்ப்போம் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா சிவத்துக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இனியா பாப்பா கேட்குறாளேன்ட்டு வந்த உடனே இருந்துட்டு இனியாட்ட சொல்லுவாங்க பாரு இனியா உள்ளே போ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லு கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் சரி அப்படின்னோடனே அங்கே வந்துட்டு இனியா பாப்பா சொல்லுவாங்க பாருப்பா உன் கோவத்தை தூண்டியோட வழியை பார்ப்பாங்க ஆனால் எவ்வளோ தான் கோவத்தை தூண்டினாலும் நீ கோவமே படக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம சிவத்துக்கு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போவாங்க உள்ளே போன உடனே இனியா பந்தே இனியா வா 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 அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க மேடையிலேருந்து அரசி உடனே நேராக அரிசிகிட்ட கொண்டு போய் கிஃப்ட்டு கொடுப்பாங்க கொடுத்து முடிச்ச உடனே அவங்க சொல்லுவாங்க ம் என்ன ஒன்று நேரத்தே வரந்திருக்க வேண்டாமா ஆ வான்னா கூப்பிட்டாலும் நீ வரமாட்டியா அப்படின்னு ஒன்னே அவங்க சொல்லுவாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இழுப்பாங்க இனியா உடனே அங்கே வந்துட்டு இருந்து ராசிகர் சொல்லுவார் ஹாய் இனியா அப்படின்னுமாதிரி சொன்னோடனே அங்கேருந்து இனியா ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே அங்கே வந்துட்டு அரசி சொல்லுவாங்க அங்கிள்லாம் கிடையாது இனிமேல் அதான் அவன் அப்பா சரியா எப்படி தான் இருந்தாலும் நீ என் கூட தானே இருக்க போகிற அப்போ நான் உனக்கு அம்மானா அவர் தான் உனக்கு அப்பா புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒன்று அப்படி ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இனியா சொல்லு அப்பான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இதெல்லாம் கேட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம சிவம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு என்ன சொல்லுதுன்னு இதில் ஒரு மாறி திருதலும் இருக்கிற மாதிரி எபிசோட் வந்து முடிஞ்சிருது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு வீடியோ படித்ததுனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க